ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்லி மீடியா மூவி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம கல்லி மீடியா மூவி ரிவ்யூவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் படமான தில் பேச்சாரா அப்படின்ற படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தை வந்து யார் இயக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகேஷ் சாப்ரா அப்படின்றது இந்த படத்தோட டேரக்டர். இந்த படத்தில் யார் லீட் ரோல் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட் ஆக்டர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து இதில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்ட்ரஸ் லீட் ரோலில் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சனா சங்கி அப்படின்றவங்க தான் ஆக்ட்ரஸ் லீட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு யார் வந்து மியூசிக் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு. ஓகே, இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து ஏற்கனவே ஹாலிவுட்டில் வந்து எடுத்துட்டாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக பாலிவுட்லேயும் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற லவ்வை வந்து மையமாக வச்சுருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அழகான லவ் ட்ராமா வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அழகாக காட்டியிருப்பாங்க படத்தில். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான கேரக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸை வச்சு அழகான ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க. படத்தில் வந்து ரெண்டு விஷயமும் மெயினாக சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற லவ், வாழ்க்கையில் என்ன தான் கஷ்டம் வந்தாலும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். ஒரு போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரியான எந்த விதமான ஃபீலிங்கும் வந்து கடைசி வரைக்கும் கொடுக்காது. ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். அண்ட் இந்த ஃபிலிமை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு செகண்டாச்சும் வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான ஒரு ஆக்டர் வந்து இறந்து போயிட்டாரே அப்படின்றது நினச்சி. அந்த அளவுக்கு வந்து அழகாகவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ அப்படின்னு வந்து ஏஆர் ரஹ்மான் சாரை சொல்லலாம். ஏன்னா வந்து அவரோட பின்னணி இசை வந்து அவ்வளோ அழகாக வந்து ஃபீலிங்ஸை கேரி ஓவர் பண்ணிட்டு போகுது. படத்தோட கேமரா ஒர்க், எடிட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து படத்தை விரும்பி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம கல்லி மீடியா பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.